ஹாய், தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் வணக்கம். ரஜினிக்கு நண்பன், தனுஷுக்கு அண்ணன், சசிகுமார் ஸ்பெஷல். இயக்குனர் சசிகுமார், இவர் நடிகராகவும் தற்பொழுது ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதன் பிறகு இவருக்கு ஏராளமான வாய்ப்புகளும் வந்து கொண்டு தான் இருக்குது. தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேட்ட திரைப்படத்தில் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய காட்சி அமைப்புகள் எல்லாமே வாரணாசியில் தற்பொழுது படமாக்கப்பட்டு கொண்டு இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸுடைய தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் பேட்ட படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சிம்ரன், திரிஷா, பாபி சிங்கா, விஜய் சேதுபதி உட்பட ஏராளமான நட்சத்திரங்கள் அதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது சசிகுமாரும் அந்த நடிகர்கள் பட்டியலில் இணைஞ்சிருக்கிறாரு. சசிகுமாரோடைய காட்சிகள் எல்லாம் வாரணாசியில் படமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே டேராடூன், டார்ஜிலிங் பகுதியில் படமாக்கப்பட்டுச்சு பேட்ட திரைப்படத்துடைய காட்சிகள் எல்லாம். அதன் பிறகு லக்னோவோட ஒரு சில காட்சிகள் படமாக்கினாங்க. தற்பொழுது ரஜினிகாந்துடைய பிளாஷ்பேக் காட்சிகள் எல்லாம் வாரணாசியில் படமாக்கிட்டு இருக்கிறாங்க. பேட்ட திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. விஜய் சேதுபதி வில்லன் அப்படிங்கிறத அவரே கன்ஃபார்மும் பண்ணியிருக்கிறார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவர் இதை தெளிவாகவும் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் பிளாஷ்பேக் காட்சியில் தான் திரிஷா வர்றாங்க அப்படிங்கிறது தற்பொழுது ஒரு சில தகவல்களாக லீக் ஆகியிருக்குது. திரிஷாவுடைய அண்ணனாகவும் ரஜினிகாந்துடைய நண்பனாகவும் பேட்ட திரைப்படத்தில் சசிகுமார் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்குது. பேட்ட படத்தில் ரஜினியோட நண்பர் அப்படின்னு சொன்ன உடனே, அதுவும் ஃப்ளாஷ்பேக்கில் வர்றார் அப்படின்னு சொன்ன உடனே, நிச்சயமாக வந்து இவர் இறந்துற மாதிரி தான் கதாபாத்திரம் இருக்கும் அப்படிங்கிறது தற்பொழுது ரசிகர்களுடைய ஒரு கெஸ்ஸிங்காக இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் இவர் ஏற்கனவே தனுஷுடைய திரைப்படத்துலையும் சமீபத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு. நடிகர் தனுஷுடைய எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டாவில் தனுஷுடைய அண்ணனாக தான் சசிகுமார் நடிச்சிருக்கிறார். இப்படி ஒரே நேரத்தில் ரஜினிகாந்தோடையும் நடிகர் தனுஷோடையும் நடிச்சிருக்கிறது சசிகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கப்படுது. இவ்வளோ நாள் வரைக்கும் சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வேண்டியவங்களுடைய நிறுவனங்களில் மட்டும்தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இல்லைன்னா இவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில கேரக்டரில் இவர் தான் வந்து ஹீரோவாக இருக்கக்கூடிய லீட் ரோலில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு முக்கியத்துவம் இருந்தால் போதும், ஹீரோவாக இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு சில திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த வகையில் தனுஷுடைய படமும் நடிகர் ரஜினிகாந்துடைய படமும் இவருக்கு குறிப்பிடத்தக்க ஒரு படமாக இருந்துகிட்டு இருந்தது. அவங்க மொத்தத்தில் இவருடைய காட்சி அமைப்புகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவும் பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த திரைப்படம் பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு தான் வெளியாகும் என்பது தற்பொழுது வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருந்துகிட்டு இருக்குங்க. பொங்கல் பண்டிகைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக நிச்சயம் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கெஸ்ஸிங்காக இருந்துகிட்டு இருக்கு. காரணம், 2.0 படத்துடைய ரிலீஸுக்கும் இதற்கும் பெரிய அளவில் கேப் கிடையாது. வெறும் 50 நாட்களுக்குள்ளேயே அடுத்த படம் அப்படிங்கிறது நடிகர் ரஜினிகாந்த் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. ரஜினிகாந்த் போன்ற ஒரு பெரிய ஹீரோவுடைய படம், அதுவும் இதற்கு முன்னாடி வெளியாகக்கூடிய அந்த 2.0 அப்படிங்கிறது 545 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். அது ரிலீஸ் ஆகி வெறும் 50 நாட்களுக்குள்ளேயே அடுத்த ரஜினியுடைய படம் அப்படிங்கிறது ரஜினி நிச்சயம் வந்து ஏற்க வாய்ப்பு கிடையாது. இதனால ரஜினியுடைய பேட்ட திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சினிமா செய்திகளை உடனடியாக தெரிஞ்சுக்க சென்னை சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.